இன்னைக்கு a phrase a day. இன்னைக்கு நாம கத்துக்க போற phrase dawn to dusk. dawn to dusk னா from morning till night till evening. காலையில இருந்து சாயந்திரம் வரை. சரியா? sunrise to sunset. சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை அப்படினு சொல்லலாம். அதான் dawn to dusk. Example பார்க்கலாம். எப்படி how to use this phrase in a sentence. We'll see now. The farmer was working in the fields from dawn to dusk. The farmer was working in the fields. Farmer na yaar? Farmer. விவசாயி வந்து அவர் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தார். எப்பல இருந்து? சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறையும் வரை. So the farmer was working in the fields from dawn to dusk. Next one. Fasting. Fasting என்ன தெரியுமா? விரதம். சாப்பிடாம விரதம் இருக்கிறது என்னது? Fasting. Fasting from dawn to dusk. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது இஸ் நாட் சோ ஈஸி ஃபார் சில்ட்ரன். இப்போ வீட்டில் ஏதாவது சாமி கும்பிடணும், இப்போ கூழ் ஊத்துறோம், ஏதாவது சாமி கும்பிடுறோம் அப்படின்னு பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காலையில இருந்து நீ விரதம் இருக்கணும், சாப்பிடக்கூடாது, சாமி கும்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. போய் கெஞ்சுவீங்களா? அம்மா அம்மா ஒரே ஒரு வடக்கூடாது, ஒரே ஒரு ஒரு டம்ளர் பாயசமாவது கொடுமா? காலையில இருந்து ஒண்ணுமே கொடுக்காம பட்னி போட்டு வச்சிருக்கேமா கேப்பீங்கல்ல? சோ ஃபாஸ்டிங் ஃப்ரம் டான் டு டஸ்க் இஸ் நாட் சோ ஈஸி ஃபார் சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு விரதம் இருக்கிறதுன்றது ஒரு எளிமையான விஷயம் கிடையாது, குழந்தைங்களுக்கு அது ரொம்ப கடினமானது அப்படின்னு அர்த்தம். சோ இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஃப்ரேஸ் டான் டு டஸ்க், சன்ரைஸ் டு சன்செட், மார்னிங் டில் ஈவினிங். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.